ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். பிஜி டிஆர்பி கல்வி உளவியல் எஜுகேஷன் மெத்தடாலஜி, பிஜி டிஆர்பி சைக்காலஜி, யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் பார்த்துட்ருக்குறோம். அப்படியே ஜென்ரல் நாலேஜ் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டும் சேர்ந்து பார்க்குறோம். இது 34வது வீடியோ. தொடக்கக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும். தொடக்கக்கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அறிமுகம். கிமு 3வது நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. ஸோ தமிழ் பண்பாடு கிமு 3வது நூற்றாண்டுக்கு முன்னையே தோன்றிடுச்சு. தமிழகத்து வணிகர்களும் கடலோடிகளும் கடல் கடந்த நாடுகளுடன் வணிக தொடர்புகளையும் பண்பாட்டு தொடர்புகளையும் கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வணிகர்கள் கடல் வழியே தமிழகத்திற்கு வந்து போயினர். வெளிநாட்டினருடன் ஏற்பட்ட பண்பாட்டு தொடர்புகளும் வணிக நடவடிக்கைகளும் தமிழகத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறைகளும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது. தலைநகரங்களும் துறைமுக பட்டினங்களும் தோன்றின. நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன. தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதன் முதலில் எழுதப்பட்டது. ஸோ தமிழ் மொழி முதன் முதலில் எதில் எழுதப்பட்டது அப்படின்னா தமிழ் பிராமி அப்படின்ற வரி வடிவத்தில், தமிழ் பிராமி வரி வடிவம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன. செம்மொழி தமிழ் செயல்கள் இயற்றப்பட்டன. தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். தொன்மைக்கால தமிழர்களின் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு பல வகையான சான்றுகள் உதவுகின்றன. அவையாவன: ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், 2 கல்வெட்டுகள், 3 தொல்லியல் அகலாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருள்கள், 4 தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். 1 செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம், 15 மேல் கணக்கு நூல்கள், 15 கீழ் கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள் ஆகியவை சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும். ஸோ சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் என்னென்னு பாருங்கள்: தொல்காப்பியம், 15 மேல் கணக்கு நூல்கள், 15 கீழ் கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள். இதெல்லாம் வந்து சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள். இவை சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையை அறிய நன்கு அறிய உதவுகின்றன. தொல்காப்பியம். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தமிழின் பழமையான இலக்கண நூலாகும். ஸோ தொல்காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னா தொல்காப்பியர். இதுதான் தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கின்றன. ஸோ தொல்காப்பியத்தினுடைய முதல் 2 பகுதி தமிழ் மொழியினுடைய இலக்கணத்தை வரையறுக்குது. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது. ஸோ தொல்காப்பியத்தினுடைய 3வது பகுதி மக்களினுடைய சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்குது. 10 பாட்டும் 8 தொகையும் 15 மேல் கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ 15 மேல் கணக்கு நூல்கள் தமிழில் எது அப்படின்னா 10 பாட்டும் 8 தொகையும் ரொம்ப முக்கியமானது. 15 மேல் கணக்கு நூல்கள் தமிழில், 10 பாட்டும் 8 தொகையும். தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள். தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள் இந்த 10 பாட்டும் 8 தொகையும். இவை 15 கீழ்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தையவை. ஸோ 8 தொகை நூல்கள் என்னென்னு பாருங்க: நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நற்றினை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, 500, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள் என்னென்னா: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடுகடாம். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடுகடாம். இதெல்லாம் 10 பாட்டு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள்: வாழ்வில் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 15 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ வாழ்வில் அறநெறிகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த நூல்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 நூல்கள் அதாவது 15 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவற்றுள் முதன்மையானது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. 50 காப்பியங்கள் பாருங்கள். காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்பு. ஸோ காப்பியம் அப்படின்னா என்னென்னா கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்பு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் 50 காப்பியங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ் காப்பியம் அல்லது காப்பியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து 50 காப்பியங்கள். கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல் ஆகும். கல்வெட்டுகள் போலவே செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் போன்றவற்றிலும் தகவல்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம். மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் எனலாம். ஸோ வரலாற்றினுடைய தொடக்க காலம் எப்போ அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னா மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் வரலாற்றினுடைய தொடக்க காலம். தமிழ் பிராமி கல்வெட்டுகள். தமிழ்நாட்டில் 30 மேற்பட்ட இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள்,
கட்பாறைகளிலும் குகைவால் இடங்களிலும் காணப்படுகின்றன. ஸோ தமிழ் பிராமி எழுத்துக்கள் பெரும்பாலும் எங்கே காணப்படுதுன்னா கட்பாறைகளிலும் குகைவால் இடங்களிலும் காணப்படுது. சமணத்துறவிகள் இக்குகைகளை பெரும்பாலும் தமது வாழிடங்களாக கொண்டிருந்தனர். இயற்கையாக அமைந்த மலை குகைகளின் விளிம்பில் மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கை அல்லது வாரி போன்று செதுக்கியிருந்தனர். ஸோ இயற்கையாக அமைஞ்ச அந்த மலை குகைகளில் விளிம்பில் மழைநீர் வழிஞ்சு ஓடுற மாதிரி ஒன்று வெட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கொடுங்கை அல்லது வாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர், கொடுங்கை அல்லது வாரி. அதற்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த கொடுங்கை அல்லது வாரிக்கு கீழே பெரும்பாலும் இந்த கல்வெட்டுகள் காணப்படுது. குகைகளின் உட்புறத்தில் வலுவழுப்பான படுக்கைகளை பாறைகளிலேயே செதுக்கி உருவாக்கியிருந்தனர். உலகியல் வாழ்வை தொடர்ந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்களும் வணிகர்களும் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி உதவினர். தமிழ்நாட்டில் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், பொங்கற்புளியங்குளம், ஜம்பை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளை இன்றும் காணலாம். ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் குகை வாழிடங்களில் இருக்குது. அதில் முக்கியமானது மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், பொங்கற்புளியங்குளம், ஜம்பை, மதுரை. பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டைக்கால வணிக வழிகளில் அமைந்துள்ளன. பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றில் மக்கள், அதாவது உள்ளூர்காரர்கள், சுற்றுலா பயணிகள் இவங்கெல்லாம் தங்களுடைய பெயர்களை எழுதியோ அல்லது செதுக்கியோ அவற்றை பால்படுத்தியுள்ளதை நம்ம பார்த்துங்களாம். அவ்வாறு பாரம்பரிய பொது சொத்துக்களை அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை நாசம் செய்வது நாச வேலைகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டு காணப்படும் குகை வாழிடத்தில் மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பள்ளம். அரச்சலூரில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு, அரச்சலூர் தமிழ் பிராமி கல்வெட்டின் தாள் படி இது. பாறை படுகை, அதாவது கோப்புளியங்குளம். ஸோ தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் நடுக்கற்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.